இட்ஸ் மீ கே ஹரண்டின் சேனல் பேர் காமிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. அண்டின் சேனல் நம்ம பார்க்க போகிறது காமிக்ஸ் தான். சரி ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஃபினாலே ஆஃப் த அப்சல்யூட் கார்னேஜ். அண்ட் இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பழைய அதாவது வந்து 1947 நடந்ததை இப்போ நம்ம காட்டுறாங்க. அதாவது நம்ம எடியபுராவுக்கும் கிளீட்டஸும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டது. அதாவது வந்து ஜெயிலில் வந்து நம்ம எடியை வந்து போடுறாங்க. எடியை போட்டோன்னே நம்ம கிளீட்டஸ் வந்து, நீ தானே அவன், நீ தானே அந்த வெனம் காய், ஆம் ஐ ரைட் அப்படின்னு சொல்லி கேட்காரு. அந்த இடத்துல தான் நம்ம எடிக்கும் நம்ம கிளீட்டஸ்க்கும் ஃபஸ்ட் மீட், நம்ம எடிக்கும் கிளீட்டஸ்க்கும் ஃபஸ்ட் மீட் ஆச்சு. அதை அப்படியே காட்டுறாங்க. அண்ட் இந்தாட்ட விருத்தனமாக ஒரு சண்டை போயிட்டு இருக்கு நம்ம கார்னேஜிஸஸ் வெனம். அது அப்படியே பறந்து வந்து ஸ்ட்ரீ, அதாவது பறந்து பறந்து சண்டை போடுறாங்க. அப்படியே வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம கார்னேஜ் வந்து பேசுகிறாரு, என்ன டேடி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, எங்கே இருக்கு உனக்கு இவ்வளோ பவர் கிடச்சி? அவன் இங்கே வந்துகிட்டு இருக்கான் டேடி, உன்னால் தடுக்க முடியாது, என்ன மூடிட்டு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வெனம் வந்து கத்துறாரு. கத்துட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படியே பிடிக்குது. நம்ம கார்னேஜ் கையை போட்டு கழுத்து நெருக்கிறாரு. கழுத்து நிற்கும்போது என்ன டேடி ரொம்ப கதறீங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கார்னேஜ் வந்து கேட்குறாரு. அவர் எங்கேயும் இருக்காரு தல, சரி அவர் எங்கேயும் இருக்காரு டேடி, அவர் எங்கேயும் இருக்காரு டேடியா அப்படின்னு வந்து சொல்லுறாரு. ஒரு வெட்டிப்பு சத்தம் கேட்குது. அந்த இடத்துல வந்து நம்ம உடச்சிக்கிட்டு வந்து நம்ம எடி அதாவது நம்ம வெனம் வந்து விழுறாரு. அவர் வரது உன்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, என்னால் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது, உங்கள் ஆளுங்க அடி வாங்கிறது, உங்கள் ஆளுங்க எல்லாருமே அடி வாங்குறாங்க, உங்கள் ஆளுங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லவங்க வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் காட்டுறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா உள்வரின் அடி வாங்குறது, அண்ட் இந்த பக்கம் நம்ம கார்னேஜ் அதாவது வந்து நம்ம நார்மன் ஆஸ்பான் கார்னேஜஸ் ஸ்பைடர்மேன் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேன் வந்து தோந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் எல்லோரும் தோந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல் எலும போகிறான், இந்த உலகம் இருளில் முழுக போகுது. கிளீட்டஸ் நிறுத்திதெல்லாம் நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், இப்படிலாம் சொல்லுவான் நினச்சாடா அப்படின்னு சொல்லி, நான் இந்த உலகத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், அந்த காடு மொத்தத்தில் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் வந்து இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த இடத்துல வந்து அவெஞ்சர்ஸ் டீமே வந்து இறங்குது. நம்ம டெட்பூலு, நம்ம அயன் ஃபிஸ்ட், கேப்டன் மார்வல், நம்ம ஸ்க்ரீம், அந்த மாதிரி நிறைய அவெஞ்சர்ஸ் வந்து இறங்குறாங்க. அண்ட் இல்லை இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம காலேஜ் வந்து மண்டையை போட்டு வச்சுருக்கு. என்ன மேட்ரு கிளீட்டர்ஸ், யாளுங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெனம் கத்துறாரு. அண்ட் இந்தாண்ட வந்து ஒரு பச்சை இந்த நம்ம ஸ்பைடர்மேனுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, அவ்வளோ வெறி. நம்ம நார்மன் ஆஸ்பான் காலேஜை போயிட்டு குத்துன்னு ஒரு குத்து, தமால்னு ஒரு குத்தை குத்திடுறாரு. குத்திட்டு, கிட்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கா, நான் கொஞ்ச நேரம் சேஃபாக இருங்க, நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அண்ட் இந்த இடத்துல நம்ம வெனமும் போட்டு நம்ம கார்னேஜை போட்டு விரித்தனமாக சண்டை போட்டுட்ருக்காரு. அண்ட் இந்த இடத்துல அவன் செத்துட்டான் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நார்மல் கேட்கும்போது, இல்லை ஐ திங்க் அவன் இப்போ தான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்கான்னு நினைக்கிறேன், அவன் திருப்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்ல, இந்தாண்டா வந்து தானே வந்து நீங்கள் தோந்துருவீங்க எப்படியும், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்னேஜ் கற்றுது. அது எவ்வளோ நேரத்துக்கு, நாங்கள் தானே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நான் தானே வந்து அதாவது பேச்சாலே நம்ம வெனம் வந்து சண்டை போட்டுருக்காரு. டேலன் அந்த இந்தாண்டே நம்ம நார்மன் ஹாஸ்பண்டோட கார்னேஜ் எந்திரிக்குது எந்திரிக்குது டேலன் அப்படின்னு சொல்லி நம்ம டேலனை கூப்பிடுது. நம்ம டேலனுக்கு வந்து நார்மி எனக்கு பின்னாடி போ, நார்மி எனக்கு பின்னாடி நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே நம்ம வந்து இந்தாண்டை வந்து திருப்பி வந்து நம்ம கட் பண்ணி சீனம் கட்டுறாங்க. அதாவது இந்தாண்டை வந்து நம்ம கார்னேஜிஸ் வேணும் போயிட்டுருக்கு. நம்ம டெலன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஐ ஹேட் சிம்பிள் ஆட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டேலன் வந்து கையை நீட்டாரு. அப்படியே வந்து அந்த கார்னேஜ் வந்து நம்ம நார்மன் ஹாஸ்பண்டோட கார்னேஜ் அப்படியே துண்டு துண்டாக போகுது. துண்டு துண்டாக போனோன்னா இதை வந்து அப்படியே நம்ம இந்த திருப்பி வந்து இந்த அந்த சண்டை வந்து அப்படியே வந்து திருப்பி நம்ம வெளியெல்லாம் போட்டுட்டு இருந்த சண்டை திருப்பி வந்து நம்ம ரெக்ஸோட அதாவது நம்ம மேக்கரோட இடத்துக்கே வந்துருந்து அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதாவது இந்த கார்னேஜெல்லாம் பிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம டயலனுக்கு வந்து மயக்கம் வந்தது. உடனே நம்ம நார்மி வந்து பிடிச்சிக்கிறாரு, டேடி இதெல்லாம் முடிஞ்சிச்சு, டயலனோட சிம்பையாட் மட்டும் கிடச்சா போதும் எனக்கு, நான் நல்லா எழுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்னேஜ் வந்து போகிறாரு. இல்லை அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு உள்ளேருந்து நம்ம எடி கத்துறாரு. எடி கத்துனோன்னா நான் கிட்ட வந்துட்டேன், அவன் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே இருக்க கிளிட், என்ன தம்பி நான் ஜெயிக்க போகிறேன், உங்கள் தாத்தா சொன்ன, நான் உங்கள் தாத்தா கட்டின பெட்டில் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளேருந்து நம்ம கிளிட்டஸ் பேசுகிறாரு. அண்ட் அப்படியே வந்து நம்ம டயலனை தூக்கும் போது, இல்லை நீ அவனை உள்ளற அவனை அப்படின்னு சொல்லி நம்ம எடி வந்து பின்னாடி வந்து கத்துறாரு. ஃபைன் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நெஞ்சில் அப்படியே பிரித்து எடுக்கிறாரு. நெஞ்சில் இருக்க வேணாம் பிரித்து எடுத்து ஒரு கத்தியாக மாற்றுறாரு. கத்தியாக மாற்றி அந்த முதுகெலும்புலே குத்துறாரு. முதுகெலும்புலே குத்தி கார்னேஜை உருவுறாரு. கார்னேஜை உருவினோன்னா உள்ளே இருக்க நம்ம கிளீட்டஸோட பணம் தான் வெளியே வருது. அப்படியே வந்து துண்டு துண்டாக பண்ணி வருது. எடி
டேடி எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து நம்ம கணக்கு பார்த்து ஆ அப்படின்னு சொல்லி, டேடி எல்லாம் ஃபைன் தானே ஃபைன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுறது. இட்ஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி, எடி ஃபைன் இல்லை இது முடியல இன்னும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளேருந்து நம்ம எடி ஏதாவது நம்ம பணம் வந்து சொல்லிட்டு இருக்கு. அவனை நம்மளால் நிறுத்த முடியாது, அவன் வந்துட்டு இருக்கான், அவனை என்னால் உணர முடியுது, நல் அவன் வரான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அப்படியே அதாவது நம்ம சிம்பியாட்சின் கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வெடிச்சு செதறது, வெடிச்சு செதுந்து உள்ளே இருக்க சிம்பியாட்சிலாம் ஸ்பேஸில் பறக்குது. அந்த ஸ்பேஸில் பறந்ததெல்லாம் ஒன்றா சேர்த்து காட் நம்ம எல்லாத்துக்குமான கடவுள் வரான் அப்படின்னு சொல்லும்போது இந்த அண்ணன் நம்ம நல்ல இப்படியே எந்திரிச்சிடுறாரு. அண்ட் இந்த அண்ணன் வந்து இந்த பெரிய சண்டைக்கு அப்புறம் நம்ம எடி வந்து கீழே உருவுறாரு. எடி என்கிட்ட பேசு, எடி என்கிட்ட பேசுன்னு சொல்லி நம்ம வெனம் வந்து உள்ளேருந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஆ நம்ம முடிச்சிட்டோம்ல அவ்வளோதானே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வா ஜெயிச்சிட்டோம்ல, ஆமாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடி வந்து சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது சரி நார்மன் ஆஸ்பான் என்ன பண்ண அப்படின்னு நம்ம நார்மன் ஆஸ்பான் என்ன என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் கேட்குறேன். நான் எதுவும் பண்ணலையா நான் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து என்னோட வேலையில் ஸ்பைடர்மேன் அப்படின்னு உன்கிட்ட சொல்கிறதுலாம் ஒன்றும் என் வேலையில் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஓகே இப்போதுக்கு நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிடுறாங்க. சரி ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோம், என்ன தான் நம்ம இவ்வளோ நாளும் பிரச்சனையில் இருந்தாலும் இம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அண்ட் சரி வான் ஆர்மி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்மியை வந்து கூட்டிகிட்டு நம்ம ஸ்பைடர்மேன் வந்து கிளம்புறாரு. நான் எப்பயுமே என் பெஸ்ட்டை தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம டேலண்ட்டை வந்து சொல்கிறாரு. ஹே எப்படி ஹே நண்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தன் மகன் போய் பேசுகிறாரு. அப்படியே வந்து நாலு சீன் காட்டுறாங்க. அந்த நார்மல் ஏதாவது நம்ம டேலனுக்கு வந்து இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, சண்டப்ப நீ என்ன உன்னோட மகன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆகுது. அதோட கடைசி பேஜில் அந்த அப்சல்யூட் கார்னேஜ்னு போட்டு முடிக்கிறாங்க இந்த அப்சல்யூட் கார்னேஜ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ், இந்த சீரிஸ் ஒரு வழியாக நாங்கள் அப்சல்யூட் கார்னேஜை முடிச்சிட்டோம். அண்ட் அடுத்தவங்களை நான் கிங் இன் பிளாக்ல சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை பை, சி யூ.